இது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபோர்ஸ் எங்கெங்கே பாதிப்பு ஏற்படுத்துன்னு பார்க்கலாம். ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு பொருள் அப்படி நோட்டுனா அது மோஷனுக்கு காரணமாக அமையுது. மோஷனில் இருக்குன்னா இன்னும் ஸ்பீடாக போகிறதுக்கோ இல்லைன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ ஃபோர்ஸ் பயன்படுது. இட் மே பிரிங் த ரெஸ்ட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியாச்சு. அப்போ இதில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுது, இன்டர்னல் ஸ்ட்ரெஸ். ஓகே ஓகே, தென் இதிலேருந்து ஃபோர்ஸ் என்னென்ன விதமானு சொல்கிறாங்க பார்த்தா, கோப்பினர்னா அந்த வார்த்தை தான் முக்கியம். இந்த சேம் பிளேன், ஓகே, ஃபோர்ஸஸ் லை அப்படிங்கிற வார்த்தை இருக்கும், எல்ஐஇ. ஓகே, லை அந்த சேம் பிளேன், ஒரே பிளேனுக்குள்ளே எல்லாம் அமைஞ்சிருக்குது. நான் கோப்ளேனர் அப்படின்னா வேறு வேறு பிளேனில் அமைஞ்சிருக்கிறது. ஓகே, ஃபோர்ஸஸ் லையான் டிஃப்ரெண்ட் பிளேன். கொலினியர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் இன் ஒன் லைன். ஓகே, ஒரு லைனில் எல்லா ஃபோர்ஸும் யுனைட்டட்னு ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், ஒரு பாயிண்ட்லேருந்து எல்லா ஃபோர்ஸும் என்ன ஆகிட்டே இருக்குன்னா செப்பரேட் ஆகிட்டே இருக்கும். கோப்ளேன் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு என்னென்னா, கோப்ளேன் ஆர் கன்கரண்ட்டில் ஆல் த ஃபோர்ஸஸ் மீட்டட் ஒன் பாயிண்ட். ஒரு சர்டன் பாயிண்டில் எல்லா பிளேனுமே, எல்லா ஒரு பிளேனில் ஒரு சர்டன் பாயிண்டில் எல்லாமே ஆக்ட் ஆகுது. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கோப்ளேன்னா நான் கன்கரண்ட்டு. கன்கரண்ட் அப்படின்னாலே வேறு சேம் பாயிண்டில் இருக்கணும், அப்போ வேறு வேறு போயிட்டுருக்கு. ஆனால் என்ன இருக்கும், கோப்ளேனர்னால் ஒரே ஒரு பிளேன். ஓகே, அடுத்து நான் கோப்ளேனர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்ஸு. நான் கோப்ளேனர் அப்படிங்கிறது கோப்ளேனர்னால் என்ன அர்த்தம், வேறு வேறு ஒரே பிளேனு. நான் கோப்ளேனர் அப்படின்னா வேறு வேறு பிளேன். ஓகே, கன்கரண்ட் அப்படியே ஒரு பாயிண்ட்லேருந்து வெளியே போகிறது. ஓகே, அவ்வளோதான் விஷயம். அடுத்து என்ன விஷயம்னா, நான் கோப்ளேனர் நான் கன்கரண்ட்டு, அப்போ வேறு வேறு பிளேனு வேறு வேறு பாயிண்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த டெஃபினேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க.